நைட் தூங்கி எந்திரிச்ச லேட்டு, இங்க ஏதோ கீரி இருக்கு. ஹிந்தி நயம் தான் சார், இங்கிலீஷ் மாலும். The mind is everything. What do you think you became? உங்கள் எண்ணங்கள் தான் எல்லாமே. உங்கள் எண்ணங்கள் என்னவோ அதுவாகவே நீங்கள் ஆவீங்க. இது உண்மை டிடிஎஃப். நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடும்னு சொல்லி முதல்ல நம்ம நம்பணும். நம்ம நம்பினாலே போதும், வாழ்க்கையில் நம்ம பாதி ஜெயிச்சது சமம். அப்போ மீதி பாதி வாசம் அப்படின்னா அதுக்கு நம்ம உழைக்கணும், ஓடணும். ஸோ மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் போடணும். அதாவது நான் எப்போவுமே சொல்லுவேனே, டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கண்டினியூட்டின்னு சொல்லி இந்த நாலு விஷயத்தை போட்டால் போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஸோ அதனால் வாழ்க்கையில் எல்லாருமே ஜெயிச்சிருவேன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் நம்புங்க. அதே மாதிரி உங்கள் ட்ரீம்ஸ் என்னவோ, அது எவ்வளோ பெரிய ட்ரீமாக இருக்கட்டும், அதை நீங்கள் நம்புங்க, அதை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் பெருசாக ஜெயிப்பீங்க. நானும் மனசார ப்ரே பண்ணிக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம மும்பையில் இருக்கோம். மும்பையில் இருக்கக்கூடிய தாராவில் இருக்கோம். இங்கே தாராவில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 7-8 லட்சம் தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கணக்கு எக்ஸாக்டாக தெரில. இந்த வ்ளாகை வந்து என் பண்ணி முடிச்சு எடிட் பண்ணி இன்ட்ரோ வ்ளாக் இல்லையேன்னு தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வ்ளாகில் நம்ம எங்கே போகிறோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம மும்பையில் இருக்கக்கூடிய கேட் ஆஃப் இந்தியாவுக்கு போகிறோம். ஏன் வாசா இன்ட்ரோ வ்ளாக் வந்து ஃபஸ்ட்டே எடுக்கல, இப்போ வந்து எடுக்கிற அப்படின்னா நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தா நம்மளோட டிடிஎஃப் எக்கச்சக்க பேர் நாங்கள் இருந்த ரூமை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த டிராஃபிக் ஜாம்லாம் ஆக ஆரம்பிச்சிச்சு. போலீஸ் ஐயாலாம் வந்துட்டாங்க. ஃபுல்லாக சவுண்டு டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி பயங்கர சவுண்டு. அப்புறம் என்னடா அன்றைக்கி கிளம்பி வெளியே வந்து பார்த்தா நம்ம பசங்க பயங்கர மாஸ்க் கிளப்பிட்டாங்க மும்பையில். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் வந்து நம்ம அன்பு உள்ளங்கள் இவ்வளோ பேர் இருப்பாங்க, இவ்வளோ ஒரு கூட்டம் கூடும்னு எனக்கு தெரியும். பட் மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆகும்னு சொல்லி நான் எதிரே பார்க்கல. ஸோ எல்லாருக்குமே லவ் யூ ஸோ மச். அந்த மாதிரிலாம் ஆச்சு, அது ஓகே. பட் ஈவன் தோ மும்பையில் இவ்வளோ பெரிய க்ரௌட் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்டே பண்ணல. பயங்கர டிராஃபிக்லாம் ஆச்சு, அதை பற்றிலாம் பேசணும்ல. அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிடிஎஃப் பாய் இப்படி தான் கூப்பிட்டாங்க. டிடிஎஃப் பாய் வாங்க பாய், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே, டிடிஎஃப்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு பசங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கற்றுக்கோங்க. ஓகே, இங்கே மிச்சதெல்லாம் என்ன இருந்துச்சு சொல்லி வ்ளாகில் போய் பார்க்கலாம். கையெழுத்து அழகா இருந்தா போட மாட்டேன்னா என் பைக்ல சைன் போடுங்கண்ணா. ஆக்சுவலி எல்லாரும் சைன் போடுங்க சைன் போடுங்க போது கை வலிக்குதுங்கன்றேன். உண்மையானது என்னன்னா, நாம இன்னும் அந்த ஆட்டோகிராஃப்ல போட்டு பழகலைங்க, போடவும் தெரியாது. சும்மா குத்து மதிப்பா போடும். ஆள பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கொஞ்ச நேரத்தில் வந்து பன்னனோட ஃபேவரட்டான ஒரு பைக் வருது, அது என்ன பைக்னு காட்டுவேன். சுத்தமா போட மாட்டேன் எனக்கு.
ஏதோ என்னால முடிஞ்ச அழகான கையில் உடனே எழுத படிக்க தெரியாது. என்ன வேண்டி செல்லும் குட்டி ஹெல்மெட் வேணுமா பெரிய ஹெல்மெட் வேணுமா? ஆக்சர்ல குட்டி ஹெல்மெட் இல்லையா செல்லும்? ஓகேடா செல்லும், நான் அப்படியே போயிட்டு வரேன். ஒரே ஒரு வாய் மட்டும் கூட ஒரு வாய் குடிச்சிட்டு போயிடுறேன். எது நீங்க இன்னும் எடுக்கலையா? போயிட்டு இந்த பையன் ரொம்ப ஸ்வீட்டுங்க, லவ்யூ செல்லும். வண்டி வந்துருச்சுங்க. என்ன ஸோ ஸ்கூட்டி எடுக்க முடியல, அதனால் இந்த மண்ணை வந்து அசால்ட்டாக தூக்கி நிப்பாட்டிட்டாரு. ஐயோ ஐயோ, இந்த மார்னு போட்டால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க இந்த பைக்கு. சரி வாசா, நமக்கு எல்லா பைக்குமே ரொம்ப பிடிக்கும், பட் C-AAA ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி இது இன்னைக்கு 3 சிலிண்டருங்க. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூக் கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டியூக் கான்செப்ட் தான். டியூக் எப்படி ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்குமே ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ இன்லைன் 3 சிலிண்டரு, பட் எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். படைச்சது வர வர வர. ஸோ அதனால் இந்த ரெண்டு பேர் தாங்க வண்டியோட ஓனர். என்னப்பா போலாமா? ஆ போலாமா, ஹாய் ஹாய். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் தான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டு இருக்கு. அப்பா அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் வண்டி எடுத்துட்டு போகலாமா? எங்கே போகிறோம், என்ன பிளான்? ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணுறேன், இன்றைக்கி ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் ஜாலியாக எங்கேயாவது போகலாம். ஏன்னா யாருக்குமே தெரியாது என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோன்னு. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போகலாம்னு நினச்சிருந்தோம், பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, எல்லாமே இருக்கிறது தானே. தெரியுங்க பா, எங்கேப்பா போகிறோம்? இந்தியா கேட்டுக்கு தானே போகிறோம். ஆனால் இந்தியா கேட்டுக்கு போகலாம்னா இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்? இந்தியா கேட்டு 15 கிலோமீட்டரா? 15 கிலோமீட்டர் என்னால் பைக் உட்காந்துட்டு போக முடியாதுங்க, அது ஒன்று தான் பிரச்சனை. சரி ட்ரை பண்ணுவோம், வாங்க போகிறோம். இல்லை எனக்கு என்னன்னா பேக்கில் ஒரு சின்ன ஃப்ராக்சர்னா முதுகில் ஸ்பைனில் ஒரு ஃப்ராக்சரு. பைக்கில் உட்காந்துட்டே போக முடிய மாட்டேங்குது, வலிக்குது. ரெஸ்ட் எடுக்க சொல்லி ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். எங்கே ரெஸ்ட் எடுக்க டைமே இல்லை, பட் ரெஸ்ட் எடுத்து சீக்கிரமாக இதை ரெடி பண்ணுவோங்க. ஆ உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அடா 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 அடா, ஆக்சுவலி லியோ வின்சி எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்கங்க. எக்ஸாஸ்ட் நோட் நல்லாயிருக்கு. சாவி போடுங்கண்ணே, ஒரே நிமிஷம் வந்துட்டேன். நீடல் பண்ணிட்டீங்களா? இதெல்லாமே ஒரு 6000 RPM வரைக்கும் ஃபுல் த்ராட்டில் போனா பயங்கர அல்டிமேட்டா இருக்கும். ஹோண்டா விக்டர் 220 ஏ அதுதான். அதாவது ஸ்ட்ரீட் ட்ரிபிள், சொல்றது கேளு, ஸ்ட்ரீட் ட்ரிபிள், C900, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைக்ஸ்லாம் என்ன, இந்த மாதிரி சூப்பர் பைக்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னா இன்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணாதுங்க. உங்களுக்கு புரியுதா? இது வெளியூ மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் இதை பார்த்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, பட் நானாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆவேன். அதாவது சூப்பர் பைக்கை தெரிஞ்சவங்க பைக் லவர்ஸ்க்கு இதை பற்றி தெரியும், பட் நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது சூப்பர் பைக்னே தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பண்ணால் அஜிம் அப்படியே நானும் வந்து பண்ண ரைடு போனோம்னா C900 எக்ஸாஸ்ட் நோட்டு பார்த்து எல்லாம் திரும்புவாங்க. ஆனால் பார்க்குறது என்ன பைக்னா நிஞ்சா 650 தான் பார்ப்பாங்க. ஏன்னா பச்சை கலர் நல்லா பலப்படம்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த இடத்துல எதனால வந்து பெருசா த்ராட்டில் பண்ணல, ஒரு 3 த்ராட்டில் தான் பண்ணேன், அதுவும் ஒரு 6000 RPM குள்ளேயே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன்.
ஏன்னா அங்கே நிறைய பப்ளிக் இருந்தாங்க, ரொம்ப எக்ஸாஸ்ட் அவுட் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு இழுத்து காட்டுறேன், ஆனால் கொஞ்சம் இழுங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், பட் ஈவன் தான் உங்களால் அந்த எக்ஸாஸ்ட் ரோட்டை ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியும். நல்லா இருக்குங்க ஸ்ட்ரீட் ட்ரிபிள். எப்பவுமே நான் ஏன் ஸ்ட்ரீட் ட்ரிபிள் வாங்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ இது எவ்வளோனா வந்துச்சு, ₹12 lakhs பக்கம் வந்துச்சு. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Z900 வாங்கும்போது 9.5 lakhs 10 lakhs சம்திங் வந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் Z900 சூஸ் பண்ணேன். இது வர்த்து பைக்குங்க, சூப்பராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சர்வீஸு ஸ்பேர்ஸு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அண்ணன் தலையாட்டுறதுலே தெரியுது அனைத்தும் உண்மை. ஆக்சுவலி வந்து நான் அண்ணன் கிட்ட பார்த்தோன்னே என்ன கேட்டேன்னா, அண்ணா ஏன்னா இந்த ஸ்பேர் போட்டிங்க, அதாவது இந்த எண்டு இந்த கண்ணாடி ஏன்னா ட்ரைம்பிள் பிராண்ட்லேயே வாங்கி போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா ட்ரைம் பிராண்டில் எந்த ப்ராடக்ட் ஒரு ஸ்க்ரூ போல்ட் நட் கூட வந்து பண்ணால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொல்லுவாங்க. ஸோ இதை மட்டும் வந்து பண்ணால் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வேற எங்கேயாவது வாங்கி போட்டு வந்துருக்கலாம். ஸோ பயங்கர டிராஃபிக்குங்க. ஸோ நம்ம எதுவும் பைக்குங்கிறதால இப்போ பூந்து 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 போயிடணும். எதனால் இந்தியா கேட்டுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக போகிறோம் அப்படின்னா, ஏன்னா அப்போ தான் அழகாக இருக்கும், ஏன்னா நைட் டைமில் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நைட் அங்கே லைட்டிங் ஷோ ஆகிடும் ஃபுல்லாகவே, புரியலண்ணா? அப்போ 8 o'clock அங்கே லைட் ஷோ அங்கே இருக்கும். அப்போ இந்த தாஜ்மஹாலோட அந்த லைட்டிங்கு அந்த பக்கத்தில் இந்தியா கேட் ஆஃப் இந்தியாவோட அந்த ஆர்ச் போய் இருக்கும், அதுவும் லைட்டிங் சூப்பராக இருந்திருக்கும். அதில் தாஜ் ஹோட்டல் வந்து பண்ண ரொம்ப பழைய பில்டிங், ஏன்னா அங்கே தான் தாஜ் அட்டாக் நடந்துச்சு. 2007 2008 வந்து பண்ண ஒரு பாம்ப் பிளாஸ்ட் நடந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த இந்தியா கேட் கிட்ட வந்து பண்ணால் ஒரு பெரிய ஒரு சம்பவம் அஜிக்கு நடந்துச்சு. நான் தூங்கிட்டு இருக்கும் போது அஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா கேட்டுக்கு போயிருக்கான். அங்கே ஒரு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பட் அது இப்போ எங்கனாலும் இப்போ ஷேர் பண்ண முடியாது, பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். ஸோ ஒரு வருத்தமான விஷயந்தான் அது, என்ன ஏதுன்னு சொல்லி நாங்கள் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறோம் கிட்டியும். ஸோ பயங்கர டிராஃபிக்குங்க. ஆனால் மும்பை நல்லா சில்லுன்னு தானே இருக்குது அப்படி கூட. ஆமாம், வெயிலே அடிக்கிற மாதிரி தெரியல, ஒரு இந்த கிளைமேட் அப்படி இருக்கும். சம்மர் சீசன்லாம் குறிச்சிடும். ஆமாம், இவ்வளோ மக்கள் தொகை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயில் அடிச்சு போயிருக்கு. இல்லை, நான் என்னென்ன குளிக்கலாம்னு சொல்லி போய் ரெஸ்ட் ரூமில் வந்து டேப்பை திறந்து விட்டு சிலு 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 சிலுன்னு தண்ணி செம்ம கோல்டாக இருந்துருமே. ஆ, செம்ம கோல்டு. ஸோ வெயில் டைம்லலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூடடிக்குமாம்பாங்க. அதே மாதிரி இங்கே மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் மும்பை இருக்குல்லண்ணா, மும்பையை வெளியே இருந்து பார்க்கும்போது அப்படி பெரிய 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 பில்டிங் அப்படியே பார்க்கவே அப்படி ஃபாரின் ஃபீல் தருது. பட் உள்ளே வந்து பார்த்தா மக்கள் கூட்டத்தினால வந்து பார்த்தா அப்படி கச்சு 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 இருக்கு. ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப படுபயங்கரமாக ஏதோ ஃபாரின் ஃபீல் தருதுங்க. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 6:45 ஆச்சு. நாங்கள் முன்னாடி போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கடா நம்ம பசங்களை காணுமே, சரி ஒரு மாதிரி டிராஃபிக்கில் மாட்டிருப்பாங்க போல. நாங்கள் நின்று வெயிட் பண்ணுறோம் ஆளுங்களை காணும். ஃபோனை பண்ணி கேட்டால் பானிபூரி கடையில் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி, தப்பில்லை, பானிபூரி ஆச்சேன்னு சொல்லிட்டு யூடியூப் போட்டு நாங்களும் வந்து நேற்று ஆர்டர் கொடுத்துட்டோம். சிலோ எப்படி இருந்துச்சு பானிபூரி? ஸோ ரொம்ப ஃபேமஸான கிடையாது. ஓகே ஓகே, நல்ல ஃபேமஸான கிடையாது. அவங்க வந்து பயங்கர கேட்குறீங்க. ஸோ வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணும்போது லாக் பண்ணுறீங்க. ஏய், எனக்கு ஒரு பிளேட்டு வாங்கிட்டாங்கடான்னு சொல்லி கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. போடா, வெயிட் பண்ணி கொடுங்கண்ணே, கொடுங்கண்ணே. ஆ, வேற மாதிரி அமேசிங். ஆரமாக இருக்குது, இனிப்பாக இருக்குது, கருக்கு முறுக்குன் இருக்குது. இதுக்கு பேர் என்ன? இது வந்து ரகடா பூரி. ஆமாங்க, ரகடா பூரி. இதுக்கு பேர் சொல்லோ சேவ்பூரி. இந்த ரகடா பூரி ஒரு தாங்க இருந்துச்சு. சேவ்பூரி வந்து ஓகேங்க. வயிற்றுல கை வச்சுட்டு போதும்.
பாக்க விட மாட்டீங்களாடா. கால் அடிங்கடா. அவங்க மும்பை போலீஸ் இஷ்டத்துக்கு ஃபைன் போடுறாங்க. அதுலயும் இருக்கிறதுல என்ன ஒரு ஃபன்னான விஷயம்னா லஞ்சமும் வாங்கிடுறாங்க. லஞ்சம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஏ என்ன காரு இது, இல்லையே இவ்வளவு பெருசா போகுது காரு. ஐயோ காரை பத்தி தெரியாம இருக்கிறது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இல்ல இல்ல என்ன என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமே. என்ன ஃபைன் ஃபார் வாட் சார்? அதே மாதிரி வாட போலாம். ஓகே சார், தேங்க் யூ. மொழி தெரியாததால தப்பிச்சிட்டா நீ. உனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. சீ சரி நீ போ மூதி, டென்ஷன்ல வளராத, கரெக்ட்டா சொல்லு. உனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, போ. எனக்கு ஒரு வாட்டி வந்து சீட் பெல்ட் போடலன்னு சொல்லி, ஓகே அதெல்லாம் பரவாயில்ல, எல்லாம் அதெல்லாம் தப்பே கிடையாது. ஒரு வாட்டி வந்து பண்ணா மும்பைக்குள்ள வந்துட்டோமா, மும்பைக்குள்ள வந்துட்டு அடுத்த நாள் நாங்க வெளியே போனோம். இன்னைக்கு வ்ளாக் ஷூட் பண்ணல, ஒரு போலீஸ்ல நிப்பாட்ட சொன்னாங்க. சரி நிப்பாட்ட சொல்றாங்களேன்னு சொல்லி நிப்பாட்டணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிஎன்டிஎன் கியா ஸ்டேட், கியா ஸ்டேட்னாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு சொன்னோம். தமிழ்நாடு வெஹிக்கிள் மும்பைக்கா நாட்டால ஒன்று எங்களுக்கா என்னடா சொல்லி. எனக்கு சரியான டென்ஷன், அஜி பொறுமையா பேசு, பொறுமையா பேசுறாங்க. எப்படிங்க இது ரொம்ப தப்பு இல்லைங்க? இந்தியா வந்து இண்டிபெண்டான ஒரு கண்ட்ரி, மும்பைங்கிறது ஒரு ஸ்டேட். மும்பைக்குள்ள தமிழ்நாடு வெஹிக்கிள் அலோடு இல்லைன்னா நான் கேட்டேன். மும்பை வந்து ஒரு ஸ்டேட் தான், மும்பை வந்து ஒரு கண்ட்ரி கிடையாது சொல்றேன் இந்தியில அப்படின்னு சொல்லி நான் பெரிய ஒரு கதையை சொன்னேன். நீங்க பண்றது ரொம்ப தப்பு. சோ ஆல்ரெடி இதே மாதிரி ஒருத்தவங்க ஃபைன் போட்டாங்க. சும்மா சும்மா எல்லாத்துக்கும் ஃபைன் போடுறீங்களே, நீங்க பண்றது தப்பு. இப்ப இதுக்கும் வந்து ஃபைன் போடுறீங்களே. சோ மும்பை வந்து பார்த்தா ஒரு ஸ்டேட் தான், கண்ட்ரி இல்ல. இது ஹிந்தில சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம டிடிஎஃப் கிட்ட சொன்னேன். நம்ம டிடிஎஃப் நம்ம கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஹலோ 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 யா ஃபைன் 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 சோ குட் நா, யா யா எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன், வெரி குட். சாலு நா ப்ளாகிங் யா. பை என்ன வாசா பண்ண, என்ன வாசா கேக்குறவங்க எல்லாம் வந்து நல்லா பழகுறாங்களே, உங்க கூட ஹிந்தி வேற பேசுறாங்களேன்னு சொல்லி இருக்கோம். இங்க ஒரு பெரிய சம்பவத்தையே நான் சொன்னேன்னு அஜிம் அப்படி நடந்துருச்சு. அப்ப இவ ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க தான் இவங்க எல்லாமா. நம்ம கூட ஒரு டிடிஎஃப் அண்ணா இருந்தார் இல்லைங்க. சோ அவர்கிட்ட வந்து ப்ரோ இதை நீங்க ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னது என்னன்னா, நீங்க பண்றது ரொம்ப அநியாயம் சிரிக்கிற பாருங்க. ஆல்ரெடி வந்து நிறைய பேர் லஞ்சம் கேக்குறாங்க, சும்மா சும்மா ஃபைன் கேக்குறாங்க. சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்திய வந்து பாத்தா மும்பைக்குள்ள நீங்க அலோ பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. மும்பைங்கிறது ஒரு தனி ஸ்டேட், இது வந்து தனி கண்ட்ரி கிடையாது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, லாயலா நடந்துக்கோங்க, லீகலா நடந்துக்கோங்க, ரூல் படி நடந்துக்கோங்கன்னு சொல்லி அண்ணே இதை இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கு என்னடா சொன்னார் சொல்லு. நீ சொல்றது நீ சொல்ற அதெல்லாம் விட்டுரு, அவர் என்ன சொன்னார் அதை மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் வண்டி வேகமா வருதுன்னு சொல்லி ஒரு டைம் பிடிச்சாங்க, ஆனா உண்மையாவே வேகமா வரல. சோ சும்மா பிடிச்சாங்க.
ஃபைன் போட்டு சப்மிட் வரைக்கும் வெஸ்ட்டு லஞ்சம் வாங்கிட்டு எங்களை அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வண்டி வந்து ஏதோ ஒரு இடத்துல ஓரமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓரமாக வரக்கூடாது நடு ரோட்டில் வரும்னு சொல்லி லஞ்சம் வாங்கினாங்க. சீரியஸாகவே நிறைய கரப்ஷன் நடக்குதுங்க. ஸோ மும்பையில் இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் ப்ளாகில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்தியா கேட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் டி டியூ. ஸோ அங்கே இருக்குங்க நம்ம இந்தியன் கேட், தெரியுதுங்களா? ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். இங்கே வந்து பார்த்தா ரொம்ப பழமையான தாஜ் ஹோட்டல் இருக்குது. அஜி, தாஜ் ஹோட்டல்னாலே அஜிக்கிட்ட தான் பேசணும். அஜி, தாஜ் ஹோட்டல் இருக்கு அஜி அங்கே. போடா அங்கே எழுந்திருச்சு அடிக்க போறேன் சாப்பு சாப்புனே. சே, இந்த விஷயத்தை பற்றி நம்மளால சொல்ல முடியாமல் இருக்கமேடா. சே, இங்கே ஒரு பெரிய சரித்திரமே நடந்துருச்சுங்க. சரித்திரம் தான் இது கண்டிப்பாக. அது அஜிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னடா சட்டையிட்டையெல்லாம் தெரிஞ்சு வர்றேன். எனக்கே அப்படிதான்டா இருக்கு. நம்ம பசங்க அதுல இன்னொரு போட்டிருக்கீங்க வந்துருக்கு அவருக்கு 100 ரூபா கொடுக்கணும். பையா, திஸ் போன்கே கேஷ் இருக்கு. இல்ல, போனுக்குள்ள இல்ல. பையா, என்ன தண்ணியங்க கேள்வி இருக்கும். அந்த பிரச்சனையை நாங்க சொல்றோங்க, சீக்கிரமா ஃபியூச்சர்ல சொல்றோம். அந்த டைம்ல இந்த அழகு ரொம்ப ரசிக்க முடியல. அஜி, அண்ணனுக்கு காசு கொடுக்காம போறோம்டா. ஐயோ, நீயே சம கொலகாண்டில் இருக்கதான் இந்த ஹோட்டல் மேல. எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்னன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, தாஜ் ஹோட்டல் பக்கத்துல ட்ரோனே விடக்கூடாதான். என்ன வாசா இதை மட்டும் தனியா சொல்றியே, என்ன கதை? என்ன சொல்றாங்க சொல்றாங்க. பட் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதுக்கும் அஜிக்கு தான் சம்மந்தம். ஃபியூச்சர்ல நீங்க பாப்பீங்க. இப்போ சிரிச்சுட்டு சொல்கிறோம், அன்னைக்கு கொஞ்சம் மன வேதனை, ஆனாலுமே அதையுமே ஒரு ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. அஜி, செம்ம சீனாக இருக்குடா உனக்கு. சொல்லு, சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த பில்டிங்க்கு என்ன சம்பந்தம்? நான் திரும்பி நின்றுக்கிறேன்டா. முறை முறை அந்த பில்டிங்கை பார்த்து முறை. என்ன பைத்தியகாரா, அந்த பில்டிங்கை பார்த்து முறைன்னா எங்கடா பார்த்து முடிச்சுட்டு இருக்கேன்? ஓ, அங்கே இருக்கிற பில்டிங்கை பார்த்து முறைக்கிறியா? என்னது என்னது, எப்படி என்ன பண்ணு? ஐயோ, அது எனக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. என்ன நினைச்சு எது நினைச்சுன்னு சொல்லி கள்ளத்துக்கு அடிச்சுடுவா. கள்ளத்துக்கு அடிச்சுக்கிறீ போறியா? மூட்டாங்களா? மூட்டாங்களா? ஆமா, இல்ல ப்ரோ, நில்லுங்க, உங்களுக்கு போட்டோ எடுத்துறேன். மும்பை வரைக்கும் ஐயா இல்ல. அவர் இங்க எடுத்து அங்க வரைக்கும் எடுத்து போயிட்டு. ஐயோ, எவ்வளவு அழகா லவ் பண்ற அஜி. அஜி, நல்லா பண்ணடா. அஜி, அவர் பயந்து ஓடுறாருதான். என்னடா யாழ் இப்படி பாக்குறேன்னு சொல்லி. இல்ல, லைட்டிங் நல்லா தான் இருக்கு. வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஸோ உள்ள வந்தோடனே ரெஸ்ட் ரூம் போய் மூஞ்சி கை விட்டு வரலான்னு சொல்லிட்டு மூஞ்சி கை விட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வெளியே வரோம். 5 ரூபாய் கேட்டார். நான் இருந்துட்டு என்கிட்ட கேஷ் இல்லையா, என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அஜியோட ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் 5 ரூபாய் கேட்குறாருன்னு, 5 ரூபாய்க்காக கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லி அங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு வராங்க. என்னடா இப்படி பண்ணுற? இதுவே தமிழ்நாடா இருந்ததுன்னா உன்னை எப்படியாவது பிடிச்சி போலீஸ் கேஸ் போட வச்சிருப்பேன். இது மும்பையா போயிடுச்சு. அன்டிடிஎஃப் இங்க வந்து பாருங்க, நம்மளோட சிவாஜி ஐயாவோட இந்த ஒரு இதை வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படி அங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த படத்துல இது அவர் இல்லடா. டேய், ஏறி 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 ஏறி. சோ இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதோ சம்திங் ஈவென்ட் நடக்க போகுதுங்க. சத்ரபதி சிவாஜி ஐயாவோட ஈவெண்ட் ஏதோ நடக்க போகுது. பையா, வாட் ஈவெண்ட் கோயிங் ஆன் பையா? இல்ல, ஈவெண்ட் ஆர்கனைசர் அங்க இருக்காருடா, தேவையில்லாத வேலை செய்யாத பையா. கியா ஈவெண்ட்? ஓகே ஓகே ஓகே. நை 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 பையா, கியா ஈவெண்ட்? கியா ஈவெண்ட்? சிவாஜிக்கா ப்ரோக்ராம். ஓ, வென் 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 கிதர் கியூ வென் அரே
ஐயோ எப்போன்னு கேக்குறதுக்கு தெரியலையே, எப்போன்னு கேக்குறதுக்கு தெரியல. கித்னா ஈவன் கித்னா டைம் டைம் ஈவன் ஓகேயா? 2 ঘন্টা 2 வார்த்தை டேய் 2 ঘন্টা வாஸ்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு மணி நேரம் திட்டர் திட்டர் பார் அங்க பார் இல்ல இல்ல உன்னதா உன்னதா மீசக்கார திட்டறாரு நம்ம இல்லையா நீங்க காஜ் ஹோட்டல் பார் அடி எங்கப்பா டிடிஎஃப் நல்லா பாத்துக்கோங்க. இதே மாதிரி டிடிஎஃப் ரெசார்ட்னு சொல்லி நம்ம கட்ட போறோம். டிடிஎஃப் பேலஸ் டிடிஎஃப் பேலஸா? ஓகே ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்கு. டிடிஎஃப் ரெசார்ட்னா அது ரெசார்ட், இது டிடிஎஃப் பேலஸா கட்ட போறோம். ஸோ எடிட்டிங்கில் வந்து இங்கே வந்து டிடிஎஃப் பேலஸ்ன்னு போட்டுடலாம் நம்ம. இப்போதைக்கு ஃபியூச்சரில் உண்மையாகவே போட்டுருவோம். நல்லா இருக்குப்பா. டூரிஸ்ட் ப்ளேஸ் போட்டு மறைச்சி வச்சுக்கோங்க மாப்பிள்ள. இல்லை மாப்பிள்ள இங்கே ஃபங்க்ஷன் நடக்க போகுது இல்லை மாப்பிள்ள, அதுக்காக மாப்பிள்ள சிவாஜி சாரோட ஃபங்க்ஷன் மாப்பிள்ள தெரில உளராதுரா. இங்கே வா, சத்ரபதி சிவாஜி ஐயாவோட ஃப்ளாக் தான் போட்டிருக்காங்க பாருங்க. தெரியாமல் உழகிட்டு இருக்கேன். அது நம்ம எல்லாத்தையுமே அதே ஜேனர்ல பாத்துட்டு எதை பார்த்தாலும் அப்படியே தெரியல. அதுவும் ஆரஞ்சு கொடி, இதுவும் முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கடா. ஆரஞ்சு கொடிங்கிறது கட்சி கொடி கிடையாதுடா, அது சாமி கொடிடா. அதுதான் இப்ப உரு மாறிடுச்சு. அவங்க பாடுற ஏதோ பேர் எல்லாம் போட்டிருக்காங்கப்பா சூப்பரா. ஏய் தெரியாத உனக்கு எந்த வருஷத்துல யாரு கட்டினான்னு போட்டுருக்கோம். அண்ணா இந்த கேட்டோட வரலாறு தெரியுமாண்ணே உங்களுக்கு? வரலாறுனா ஹிஸ்டரி தான். வரலாறு தெரியுமா? ஏன்னா தமிழ் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. அண்ணன் புக்கோட சுத்திட்டு இருக்காரு. ஹிந்தி ப்ராப்ளம் அசிங்கமா இல்ல தாஜ் ஹோட்டல்ல போட்டோ எடுக்கிற. ஏன் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டேன்னா அநீதி நடந்து போச்சு அஜிக்கு. அது பண்ணது யாருன்னா இந்த ஹோட்டல்காரங்க தான். எல்லாம் ரேட்டிங்கை போட்டு முடிச்சு விட்டுருவோம். டிடிஎஃப் இதுதாங்க நம்மளோட கேட் ஆஃப் இந்தியாவோட பின்னாடி இதுங்க. ஓ வாங்க இங்கே ஏறி நின்று காட்டுறேன் உங்களுக்கு. டே எங்கடா போறீங்க? போட்டில் இந்த போட்டில் போலாமா? ஓகே ஓகே வந்தோகையா வாண்டா. இது என்ன ஜி போட்டிங் கூட்டு போவாங்களா இங்க மாப்ள? போட்டிங் கூட்டு போவாங்களா இங்க? எப்போ வருவாங்களா? பிரைவேட் பார்ட்டி நடக்குதுங்க. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி சி பிரைவேட் பார்ட்டி நடக்குதா? பார்ட்டின்னு கூட எனக்கு சொல்ல வரலன்னா அப்ப நான் எவ்வளவு நல்ல பிள்ளை நினைச்சு பாரு. ஃபேமிலி பார்ட்டி தான் அது. அதுக்கப்புறம் அடுத்தது பண்ண போறது இவர் தான். அது போக மூவி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஆல் தி பெஸ்ட். உண்மையாவே அண்ணனோட மனசுக்கு பெரியாள வரணும்னு நம்ம மனசார பேசிருக்கேன். நீங்க கண்டிப்பா பிள்ளைங்க நானும் பெரியால வரணுங்க. இந்த பக்கம் திரும்பி பாக்குற மாதிரி இருக்கு மச்சான். பாத்தியா அது கண்ணு வைக்கிற இடமே அந்த பக்கம் இருக்கு. தாஜோட பாப்போமா? டேய் நீ தாஜ் சைடே போக கூடாது மச்சான். இங்க அங்க கண்ணு வைடா. ரேடியோ தவறா
100x மாப்பிளைக்கு வந்து இப்ப ஸ்கையை காமிச்சிட்டு இருக்காங்க. 30 ரூபா தான் சொன்னாங்களாம். அவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் வந்து சூப்பர் சூப்பர் சூப்பராக காட்டிகிட்டு இருக்காரு. உண்மையாகவே 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு வருதுங்க. ஸோ பார்க்குறேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேங்க. அஜி நல்லா இருக்காச்சா? ஜூபிட்டரை பார்த்துருவேன். ஜூபிட்டரை பார்த்துருவியா? அதுதானே நான் ஜூபிட்டரு சொல்லுங்கண்ணா. எதுடா அதுதான் அதுதான் அதுதானே ஜூபிட்டரு அண்ணே அதுதானே ஜூபிட்டரா? bro na bro the star bro planet irukken bhaiya you know english little bit okay that is jupiter or star bhaiya you that blinking that is star or jupiter you don't know okay fine where are you from mumbai West Bengal. Oh, okay. We are from Tamil Nadu. Yeah. You know Tamil Nadu? Yeah. By the road we are coming, traveling. We are traveling by car. Just 2 days. Yeah, I am coming. Even club, that's for radio club, running for Mumbai radio club, that's acting to British government for 1870. For radio club. Okay, father, பார்த்துட்டு வந்தாச்சு. பட் எனக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா லைட்டாக ஒரு கண்ணு வலி. ஸோ போலீஸ் அண்ணன் வந்து பார்த்துட்டீங்கன்னா கிளம்ப சொல்கிறாரு. அவ்வளோதாங்க, பந்த் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஆஃப் இந்தியாவை பார்க்க முடியாது. அஜிஷ் வா. உனக்கு இந்த இடத்துக்கும் நேரம் சரியில்லை. இல்லை மச்சா, உனக்கு இந்த வருஷம் நேரம் எதுவும் சரியில்லை. போட இடத்த விட்டு கிளம்பியாச்சு. இப்போ நேராக வந்து பண்ண அந்த ஃபேஷன் ஸ்ட்ரீட்டுக்கு போய் ஷாப்பிங் பண்ண வேண்டியதாங்க. 10 மணி தான் கடையே இருக்காது. ஏய் என்னடா சொல்கிற, என்கிட்ட என்னடா சொன்னீங்க 11 மணி வரைக்கும் கடை இருக்குன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தீங்க. நான் வாங்கிட்டு வரலான்னு சொன்னேங்க. இவன் தான் இருந்துட்டு இல்லை 11 மணி 12 மணி வரைக்கும் இருக்கும், போயிட்டு வரலாம் அப்படின்னா. ஓ, இதே மாதிரி எடுக்கலாங்கிறியா? வேணாண்டா, நீ எடுத்த டோட்டலா வேற மாதிரி ஆயிடும். குழந்தை எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சுங்க. நம்ம பார்வை மேல நோக்கியே இருந்துச்சு, கீழேயே பாக்கல. பார்த்தா திடீர்னு போய் தட்டிட்டேன். ஐயோ, ஏதோ கல்லையோ மண்ணையோ தட்டிட்டோம்னு சொல்லி கீழே பார்த்தா ஒரு குழந்தை நடந்து போயிட்டு இருக்கு. சார்ஜ் தானே நல்லா சொன்னேன். ஆக்சுவலி கார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காருங்க. இப்போதான் வந்து பண்ண சர்வீஸும் பண்ணோம். நம்ம பண்ண சொல்லுறியா, திடீர்னு என்னாச்சுன்னா கார் வந்து பண்ணா அடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதையும் மறுபடியும் சர்வீஸ் பண்ணலாமா? அப்பவும் அடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. என்கிட்ட வந்துட்டு மெக்கானிக் அப்படி பண்ணிட்டாருடா இப்படி பண்ணிட்டாருடா அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் நான் போய் பார்த்தா அந்த சார்ஜ் குத்துறது குட்டி பிளக் பாயிண்ட்லங்க, அவ்வளோ பெரிய ஒரு அடாப்டர் சொருக்கி கரண்ட்டையும் உறிஞ்சிட்டு இருந்தோம். அப்புறம் அதை தனியாக கழட்டி வச்சுங்க. அதுக்கப்புறம் சரியாக போயிடுச்சு. சரியாயிடுச்சு. இப்போ அந்த பிளக் பாயிண்ட் தான் மேட்ரா? நான் தான் சொன்னேன்னா இல்லையா நேத்து? நீ பார்த்துக்கோ, ஃபாரின்லாம் போய் பார்க்க முடியாது. இப்படி தான் இருக்கும் ஃபாரின். வெளியேந்து பார்க்க ஏன் பார்க்க முடியாது? அதெல்லாம் பார்ப்பேன். சூப்பரா இருக்குங்க. அது அந்த ஃபாரின் ஃபீல் வருது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா கீழே இப்படிதான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி இருக்கு. ஆனா இப்படி தூரத்துல இருந்து போக ஓப்போ அப்படி இருக்குங்க. சூப்பரா விசில் அடிக்கிறாங்கடா யாரோ. பால் பாய், பை டார்லிங், பை டார்லிங், லவ் யூ சோ மச். சே பாருங்க. ஓகேப்பா. ஏய், தேங்க்ஸ் டார்லிங், தேங்க்ஸ் டார்லிங், பை பை பை. ஆக்சுவலி கையில் டேப்லெட் இருக்குங்க, அதனால கை தர முடியல. இதில் வந்து பண்ண ஒருத்தவங்க பால் இருக்கு. ஏன்னா இவர் பேர் பால், அண்ட் வந்து நான் வச்சுக்கிறது பால்.
உடனே நான் தான் சொல்லுவேன் இந்த பையன் மட்டும் சிரிப்பா பாருங்க அப்படின்னு பாத்தீங்களா. பை, லவ் யூ சோ மச், பை டார்லிங், பை பை, பண்ண பாய்னே. ஸோ சீரியஸாகவே மும்பை விட்டு போகிறது வருத்தமாக தான் இருக்குது. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு உறவுகளை அங்கங்கே நாங்கள் சம்பாரிச்சிடறோம். அது மட்டும் ரொம்ப பெரிய இந்தியா ஃபுல்லாக சம்பாதிக்கிறோம். ஆ, இந்தியா ஃபுல்லாக சம்பாதிக்கணும். டெல்லியில் ஆல்ரெடி சம்பாரிச்சு வச்சுருக்கோம், கோவாவில் ஆல்ரெடி சம்பாரிச்சு வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் மும்பையிலேயே சமாளிச்சு வச்சிருக்கோம். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் தட்டிக்கோங்க. எல்லாத்துக்கும் டாடா காமிச்சிட்டு எங்க வாசா கிளம்பிட்டேன்னு கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும். நம்ம எங்க கிளம்பிட்டோம், அங்க வந்து எங்க இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். டிடிஎஃப் அடுத்த வாங்கல நீங்க பாப்பீங்க. ஓகே, வித் டிடிஎஃப் இந்த வீடியோ நினைக்கிறேன். கடமை விட்டு போகிறோம். லவ் யூ சோ மச்.